हाय फ्रेंड्स, वेलकम टू फोर स्टार स्टूडियोस। इनकी और कडले मिठाई एपी वीटलिए पाकलवा अद्क ना रे टम्लर तोल नीकर नल कड़े और पेन नम रे निम्स ना मीडियम फ्लेम वे फ्राई पड़ी करगिड़ फ्राई पड़को फ्राई पड़ी इनने नम्बर मिक्स पड़ा इतम पाती अलव एप और टम्लर नल कड़ की मुकाल टम्लर वेल नम्बर रे टम्लर एलिए ओं टम्लर वेलकला ओं टम्लर वेल अणर अल्वक ती ऊती अच्छे करेचिकल इतल नम वरत आचरकोल नल कड़ वो मिक्सि जार पड़ी एड़ा रोम नईसा पड़ी पड़ वा इलते अरेचाचेंगे இது நீங்க எந்த பேன்ல நீங்க கடலை மிட்டாய் செய்ய போறீங்களோ அதுலயே இத டைரக்டா வடிகட்டிக்கோங்க கரஞ்ச வெள்ளத்தை வடிகட்டிக்கோங்க வடிகட்டி இத ஒரு பக்கம் அடுப்புல வச்சு கொதிக்க விட்டுறலாம் இப்போ நிலக்கடலையை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க ரொம்ப நைஸ் பவுடரா ஆக்கிராதீங்க இப்ப பாருங்க இது ஒரு மாதிரி கொரகொரப்பா இருந்தா போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வெள்ளத்தை அடுப்புல வச்சு நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் அது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க பாகு பதம் வரதுக்கு அதுக்கு இடையில நம்ம ஒரு ப்ளேட்ல நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த கடலை மிட்டாய் ரெடி ஆன உடனே நம்ம லேட் பண்ணாம இந்த ப்ளேட்டுக்கு மாத்திரணும் அதனால இப்பவே நெய் தடவி எல்லா நெய்யே வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ ஒரு தடவை நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாங்க ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிட்டு பாகுல இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த கிண்ணத்துல விட்டு பாருங்க இன்னும் பதம் ரெடி ஆகல பாருங்க இது தண்ணியில விட்டவனே அப்படியே கரையுது தண்ணியில நமக்கு கையில எடுக்க வரணும்ங்க பாகு இது கரெகட்டான பதம் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரம் பாகு கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க இல்லனா டக்குனு கருகிடும் இப்போ முன்ன இருந்ததுக்கு ஓரளவு திக் ஆகி இருக்கு இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாங்க பாகு பதம் வந்திருச்சானு அடுப்ப சிம்ல வச்சிட்டு செக் பண்ணுங்க இல்லனா அடுத்தடுத்த ஸ்டேஜ் டக்குன்னு போய்டும் பாகு முன்னாடி இருந்ததை விட இது திக்கா இருக்கு பாருங்க பாகு நமக்கு வந்து பாகு ப்ளேட்ல ஒட்டாம டக்குன்னு கையில எடுக்க வரணும்ங்க இது திக்கா இருக்கு ஆனா நான் ப்ளேட்ல ஒட்டிக்கிச்சு பாருங்க கையில எடுக்க வரல இது கரெகட்டான பதம் கிடையாதுங்க இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சிம்லயே வச்சு பாகு வந்து கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க அப்படியே நரச்சிட்டு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்க இந்த பாகு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல நல்ல சிம்லயே வெச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம் நல்ல சிம்லயே இருக்கட்டும் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாங்க அந்த க்ரீம் மாதிரி வந்ததுல அந்த பாகை செக் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்களா இது ப்ளேட்ல ஒட்டாம அப்படியே நமக்கு அழகா அப்படியே இந்த பக்கம் லைட்டா அப்படி பண்ண உடனே எடுக்க வருது பாருங்க எடுத்து நமக்கு இது கையில வந்து டக்குன்னு இப்படி உடைக்கிறப்ப தான் வரணும்ங்க பாத்தீங்களா உடைக்க வருது இந்த மாதிரி பீஸ் பீஸா நம்மளால அந்த பாகை வந்து உடைக்க முடியணும் இதுதாங்க கரெகட்டான பதம் இப்போ நம்ம அந்த பாகுல பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த நிலக்கடலையை சேர்த்துறலாங்க சேர்த்து mix பண்ணிரலாம் அடுப்பு இன்னும் ஆஃப் பண்ணல அடுப்பு ஃபுல்லா சிம்ல தான் இருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிரவேண்டாம் சிம்லயே இருக்கட்டும் இப்போ இந்த நிலக்கடலையும் அந்த பாகும் ஒண்ணா சேர்ற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாங்க அடுப்பு மேலயே வச்சு பாத்தீங்களா ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒண்ணா mix ஆயிருச்சு இது அப்படியே ப்ளேட்ல ஒட்டாம அப்படியே நமக்கு இப்படி எடுத்து கரண்டில போடும்போது ப்ளேட்ல ஒட்டாம வரும் பாத்தீங்களா இப்படி ஒட்டாம வரதுல இப்போ நம்ம இதுதாங்க கரெகட்டான பதம் இப்ப லேட் பண்ணாம நம்ம நெய் தடவி வச்சிருக்க ப்ளேட்டுக்கு இத மாத்திரலாம் மாத்திட்டு இது வந்து அப்படியே வெட்டனா டக்குன்னு அப்படியே செட் ஆயிருங்க கடலை மிட்டாய் அதனால இத மாத்தின உடனே ஒரு நெய் தடவன ஸ்பூனால அப்படியே இந்த ப்ளேட் ஃபுல்லா அத மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா ஹீட்டா இருக்கும்போதே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிரலாங்க ஆற விட்டற கூடாது ஆறதுக்கு முன்னாடியே நல்லா அப்படி இழுத்து இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட்டா இப்போ நல்லா கொதிச்சிட்டு தாங்க இருக்கு அது ஹீட்டா இருக்கும்போதே நம்ம ஒரு கத்தி வச்சு கட்டிங்ஸ் மட்டும் போட்டு வச்சிரலாம் ஆறன உடனே நமக்கு ஈஸியா அப்பதான் எடுக்க வரும் ஹீட்டா இருக்கும்போதே நான் கட் பண்ணிக்கறேன்
ஏன்னா ஆறிடுச்சுன்னா நம்மளால் இப்படி கோடெல்லாம் போட வராது. இதில் இப்போவே போட்டு வச்சிட்டோம்னா ஆறினோடனே நம்ம ஈஸியாக அப்படி டக்கு டக்குன்னு நமக்கு உடச்சி எடுக்க வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஆறினோடனே நமக்கு ஈஸியாக அந்த பிளேட்லேருந்து எடுக்க வரும். இப்படி டக்குன்னு நமக்கு அந்த நம்ம கோடு போட்டிருக்க இதில் வந்து உடைக்கவும் வரும். அவ்வளோதாங்க, நம்ம கடலை மிட்டாய் வீட்டிலேயே செஞ்சாச்சுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.